இது போக இன்னொரு சின்னது எண்ணங்களை ஓகே கையாண்டுலாம், இது வர்ற எண்ணங்களை அப்படியே தவிர்த்துடலாம். சில நேரம் இந்த அது என்னமோ சொல்றாங்க, சில ஹார்மோன் குறைபாடுனால செரோட்டோனின், டோபமைன், ஆக்சிடோசின் இன்னும் நிறைய இருக்கு சொல்றாங்க. நம்ம ஹார்மோனு அது குறைபாடுனாலயோ ஏதோ ஒரு காரணத்தாலயோ, காரணம் மட்டும் மன அழுத்தம். இந்த சும்மாவே உட்காந்துருந்தா ஒரு மாதிரி மன அழுத்தம். சிலது ஏதோ சொல்லிட்டே போறாங்க, காரணம் இல்லாம எனக்கு மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னா என் நண்பர்கள் சொல்லுவாங்க, எனக்கும் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் நிகழுது, காரணமே இல்லாம ஏன் அப்படி நிகழுது, என்ன ஏன் அந்த மனத்திருப்தி இல்லாத நிலை, அல்லது ஏன் அதுல இருந்தெல்லாம் எப்படி வெளிப்பட்டு எப்பயும் ஒரு மன மகிழ்ச்சி, அதாவது நிறைஞ்ச மனசோட இருக்கிறது எப்படி, அது அதாவது மகிழ்ச்சியான நிறைஞ்ச மனசோட இருக்கிறது, அது வாய்ப்பு இருக்கா? அதாவது எப்பயுமே எண்ணங்களை கையாண்டது நீங்க சொன்ன மாதிரி கண்டுக்காம விட்டுறலாம். ஒரு சில உணர்வுகளை கையாள முடியலன்றாங்க. இது எனக்கும் சில இது நடந்திருக்கு. என்ன அப்படின்னா சொல்றாங்களா, உனக்கு பிரச்சனையா? எனக்கும் இருக்கு. அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல டிப்ரெஸ்டா இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். என்னன்னு தெரியல, காரணம் தெரியல அப்படின்ட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட எனக்கும் கூட ஒரு ஏஜுக்கு மேல ஆச்சு. இப்ப ஒரு 22 ஏஜ் அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. ஆனா காரணமே இல்லாம மன அழுத்தமா இருக்கு, ஏதோ அடிவயத்துல இருந்து பிரெயினுக்கு ஏதோ ரத்த ஓட்டம் ஏறி ஏறி இறங்குற மாதிரி இருக்கு, என்ன அப்படின்ற மாதிரி இது பண்ணப்ப என்ன சைக்காலஜி டாக்டர்கிட்ட கேட்டேன். டிப்ரெஷனுக்கு ரீசன் கிடையாது, காரணம் இல்லாம அது வந்துகிட்டேதான் இருக்கும். ஏன்னு கேட்டோம்னா செரோட்டனின்னு ஒரு ஹார்மோனோட குறைபாடு தான் அது. இதுக்கும் நீங்க மாத்திரை சாப்பிடணுன்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு மெடிடேஷன் தீர்வா இருந்துச்சு ஈஸியா. என்னன்னா இதுக்கு எதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதான் கேள்வி முடிச்சிடறேன். என்ன அப்படின்னா இப்படி தேவையில்லாத டிப்ரெஷனு, அப்புறம் இந்த மாதிரி விஷயம். இப்ப இளைய சமுதாயம் அதிகமா பாதிக்கப்படுறது மன அழுத்தத்தினாலதான். சூசைடு அப்படி இப்படி நிறைய நடக்குது. இப்ப இதெல்லாம் இல்லாம மன நிறைவோட எப்பயுமே ஒரு அதுக்கான எப்பயும் ஜாலியாவே இருக்க முடியாது, ஒரு நார்மலான நிலையில இருக்கிறது. இந்த சொல்லப்போனா உங்க காலத்தாளுங்க கூட சிறந்தவங்களாதான் இருந்திருக்காங்க. நம்ம அப்பா அம்மா காலத்துல கூட இவ்வளவு மன அழுத்தம் இல்ல. இப்ப அதிகமா சூசைடிக்கல் கேஸ், மன அழுத்தம், இந்த கேஸ் எல்லாம் எக்கத்தப்பா போய்கிட்டு இருக்கு. இது WHO சொல்லுது. இந்த மாதிரி உணர்வுகள், அழுத்தம், தேவையற்ற மன அழுத்தங்கள், இதெல்லாம் இல்லாம நார்மலா இருக்கிறது எப்படி, அது எப்படின்றதுதான் அதுக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாமே அவசர உலகம், அடுத்தது அடுத்ததுன்னு ஒரே வேகமா 2 காலுக்கு 6 சக்கரம் கட்டிட்டு சுத்துறாங்க. ரைட்டா, நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்னு ஓடினே இருக்கிறாங்க போயாம. அதாவது என்னன்னா, மனதோட வேகம் அதுக்கு மேல பிச்சுட்டு ஓடுது. ஆனா மனசோட வேகத்துக்கு அளவுக்கு உடம்போட செயலால அவ்வளவு பின்பற்றி வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் வர முடியும். மனசுல இங்க இருந்து ரஷ்யாவுக்கு போகலான்னு ஒரு நிமிஷம் நினைக்கலாம். நட்சத்திர போகணும்னா எத்தனை மணி நேரம் டிராவல் பண்ணாதானே போக முடியும். இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? மைண்டுங்கிறது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஆமா, ஒளியை விட வேகமானது. ஆமா, பிசிக்கல் அப்படின்றது பிசிக்கலா நம்ம ஏதோ ஒரு எரிபொருள் ஊற்றி போனா தான் ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுங்கிறது. அதுக்கு மினிமம் வேகமா எடுத்தா கூட, ராக்கெட்ல போனா கூட இத்தனை மணி நேரம் போக வேண்டியது இருக்குது. ஆமா ஆமா, அதுதான் இருக்கிற வித்தியாசம். ஆமா ஆமா, அதனால மனோவேகங்கிறது வேற, செயல் வேகங்கிறது வேற. முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம மனசோட வேகப்படி செயல் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது ஒரு காலமும் சாத்தியம் இல்லை. கண்டிப்பா அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டாவே மேட்டர் முடிஞ்சு போயிடும். ஆட்டோமேட்டிக் அது கொஞ்சம் ஒரு நார்மல் நிலையை கொடுக்குறீங்களா? ஆமா, இப்ப அது ஒண்ணு வந்துடும். அதுக்கு முன்னாம இந்த சரூரூப தியானம் ஒண்ணு சொல்றோம். மனசு இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு ஓடிக்கிட்டே இருக்குது இல்ல, அது இப்படி செய்யறதா அப்படி அது இது அதுன்னு ஓடிக்கிட்டே இருக்குது இல்ல. இந்த அடுத்தடுத்தது வடிவம் எடுத்துக்கிட்டே இருக்கிறத நாம ஒரு ரிலாக்சேஷனை கொண்டு வர்றதுக்கு தான் என்ன சொல்றாங்க, கண்கள், காதுகள், மனசு எல்லா வேலையிலும் எல்லாத்தையுமே தங்கு தடை இல்லாமல் தோன்றி பறையிற மாதிரி இருக்கிறது. கண்கள்ல ஒரு பொருள் மட்டும் பார்க்காம டோட்டலா கண்களை விரிச்சி நிறைய பாக்குறது. காதுல ஒரு சத்தத்தை கேட்காம எல்லா சத்தமும் தோன்றி மறையறதுக்கு அனுமதிக்கிறது. ஓ சரி. மனசுல அதே மாதிரி ஒரு எண்ணத்துல தங்கி இல்லாம எல்லா எண்ணமும் வந்து போறதுக்கு சுதந்திரம் அளிக்கிறது. சரி. அப்ப வந்து என்ன, எல்லாமே வந்து இருந்து மறையிற இயக்கமா, தோன்றி மறையிற இயக்கமா, எண்ண உணர்வுகளா, மன உணர்வுகளோ எல்லாமே அந்த நிலை அடையுது. அப்ப என்னன்னா ஒரு டோட்டலா ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆகுது. அதனாலதான் கொஞ்சம் வெளியே இருக்கு. அதாவது வெளி இயக்கத்தோட நம்ம மன இயக்கம் வந்து அப்படியே பொருந்திக்குது, தன்னை இணைச்சிக்குது, தன்னை அதெல்லாம் கரைச்சிருது. இணைச்சிக்குதுன்னு கூட சொல்ல முடியாது, கரைஞ்சி போயிடுது. அப்ப வந்து அதாவது என்ன சொல்றது, அந்த இயற்கையோட நம்மளை இணைஞ்சுக்கிற தன்மை மேலோங்குது. அப்போ வந்து இந்த என்ன சொல்றது, இந்த சின்ன சின்ன செயலுங்கிறதெல்லாம் இல்லாம ஏகமாயிடுறோம் நம்ம. ஓ சரி சரி சரி. அது வந்து ஒரு டோட்டல் நஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் வந்து உங்களுக்கு நிறைவையும் முழுமையும் தர்றதுன்னு அதால மட்டும்தான் தர முடியும். கான்சியஸான ஒரு செயல்னால முழுமைங்கிறது ஏற்படுறது ஒரு சடன் லெவல் மட்டும்தான் ஏற்பட முடியும். ஏன்னா இது வந்து லிமிட் இல்லையா? ஆமா. ஆனா டோட்டல் இதுங்கிறது அது வேற லெவல், அது தனி, அது தனி. இது இருக்கு. இந்த மனம் வந்து அங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு ஓடுறதுல இருந்து விடுபடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு நிதானத்தை கையாளுறதுக்கு வந்து சர்வரூப தியானத்துல நம்ம பயணிக்கிற போது அது வந்து ஈஸியா அந்த ஒரு விரிந்த மனநிலைக்கு போயிடும். இதுதான் உண்மைதான், உண்மைதான். விரிந்த அதாவது புருகன நிலையிலிருந்து நாமளே ஒரு பொருளை பார்த்தானா புருகன நிலை, டோட்டலா பாக்குறதுங்கிறது விரிந்த மனநிலையில பாக்குறது. மனசு வந்து ஒரு சின்ன நிலையில இருந்து அகன்ற நிலையில பாக்கும்போது ஒரு பிரச்சனை துளியுண்டா இருக்கிற விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும் மனசுல. அதாவது 1,00,000 லிட்டர்ல 1 லிட்டர் என்ன அளவு, 10 லிட்டர்ல 1 லிட்டர் அளவுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஆமா, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி தன்மைக்கு மாறிடுது. உண்மைதான். மன அழுத்தம் ஏற்படக்கூட மன அழுத்தம். அதான் மன அழுத்தத்துல வந்து லாக் ஆகி போய் திரும்ப, அதாவது எண்ண சுழற்சி நோயின்னு என்ன சொல்றான், திரும்ப திரும்ப அதுலயே சிக்கி தவிக்கிறதான் எண்ண சுழற்சி நோயின்னு சொல்றான். ஒரே இதுலயே. அப்ப என்னன்னா அவங்களுக்கு வெளியே வர தெரியாம தானே அதுலயே திருப்பி 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அதான் எண்ண சுழற்சின்னு சொல்றோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. இது போக அந்த நீங்க சொன்ன மாதிரி குறுகிய மனநிலையில தான் மன அழுத்தம் ஏற்படுது. ஆமா. வெளியில போறது கொஞ்சம் விரிந்த மனநிலை என்பது வேறு, ஒரு குறுகிய மனநிலை என்பது டோட்டலா வேற. ஆமா ஐயா. இது போக இந்த பிபி இதெல்லாம் ஏற்படுற கூட நரம்பு சுருங்க, ரத்த ஓட்டம் போற இடத்துல நரம்பெல்லாம் சுருங்கி போறதுதான் காரணம். தலைவலி கூட இப்படி சுருக்க நிலையில தான் எல்லாமே எல்லாமே வந்து சுருங்கி விரிறதுதான் இயக்கம். ஆமா ஆமா. இருக்காதமா இதான் இயக்கம். அதாவது விரிந்தது சுருங்கலனாலும் வியாதிதான். ஆமா ஆமா. சுருங்கினது விரியாமையே இருந்தாலும் வியாதிதான். அதான் இருக்க நிலையே இருக்கக்கூடாது. ஆமா. அதாவது வேணுங்கிற சூழ்நிலை தேவைப்பட்டா விரியணும், வேலை முடிஞ்ச வாட்டி இயல்புக்கு வந்துடணும். இயல்புக்கு வந்துடணும். அதான நிஜம். நீங்க ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு யூரின் போறதா இருக்கட்டும், மலம் கழிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு வெளியேற்றத்தின் போதுதான் அது எல்லாம் வேலை செஞ்சுட்டு மீதி நார்மல் நிலைக்கு திரும்பி போயிடுதா இல்லையா? இது சரியான உண்மை. அவ இயற்கையில ஒரு ஏதாவது ஒரு பானை சோறு இருக்கும், ஒரு சோறு பாதம் தானே மெத்தேடு. அப்ப நம்மளுடைய எல்லா இயக்கமும் அப்படி இருந்தா தானே கரெக்ட். அதை வச்சுதான் நாமளும் இயற்கையின் வெளிப்பாடுன்னு சொல்றாங்க. நீயே பரம்பொருள்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்ல, இதை வச்சுதான் சொல்றாங்க. இப்ப தெளிவா புரியுது. இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கும் தெளிவான பதில். ஆமா ஆமா.